வணக்க மக்களே நான் சத்யா நம்ம கதை ஸ்பாட்டில் இன்னிக்கான சிறுகதையின் பெயர் கடன் கேட்போர் நெஞ்சம் கடன் நம்ம தவிர்க்கணும் நினைத்தாலும் பல சூழ்நிலை காரணமாக கடன் வாங்க தள்ளப்படுறோம் ஆனால் அந்த கடனை நம் நெருங்கிய உறவுகள்கிட்டயோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ கேட்கும் அந்த நிமிடம் நம் மனநிலை எப்படி இருக்கும் அதை பற்றியான கதை தான் இது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கதைஸ்பாட் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கொடுக்கும் வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம் தெருவின் வீட்டில் இருந்த நாய் என்னை பார்த்து நின்றது இப்பொழுது என்னை விரோதியாய் பார்த்து கொண்டுள்ளதா இல்லை நண்பனாய் பார்க்கிறதா என்னால் அறிய முடியவில்லை இப்பொழுது அந்த நாயை தாண்டி போக வேண்டும் அது என் மீது பாயுமா அல்லது நட்புடன் பழக வருமா என்பது என் மனதில் வந்த கேள்வி முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதன் எண்ணம் என்ன என்று தெரியாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என் கால் அவ்வளவு பலகீனமானவை என்னுடைய தடுமாற்றம் அந்த நாய்க்கு புரிந்தது போல் தெரியவில்லை அதுவும் அந்த வீட்டை விட்டு விலகாமல் என்னையும் அங்கும் இங்கும் நகர விடாமல் நின்று கொண்டிருந்தது இப்பொழுது அந்த வீட்டிலிருந்து யாராவது வெளியே வர வேண்டும் நாயை கட்டி வைத்திருப்பது போலவும் தெரியவில்லை என்ன செய்வது அடுத்த வீட்டின் கதவை திறந்து ஒரு பெண் வெளியே வந்தவள் ஒரு நிமிடம் நான் அவள் வீட்டு எதிரில் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராக நிற்பதைப் போல் நின்றதை பார்த்தவள் என் பார்வை சென்ற திக்கை நோக்கினாள் அங்கே அந்த நாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்து முகத்தில் ஒரு புன்முறுவலை காட்டி ஒன்றும் பண்ணாது நீங்க போங்க என்று சொன்னாள் நான் அவள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தேன் ஐந்து நிமிடம் பார்த்தவள் அந்த நாய் நிற்குமிடம் சென்று ஜானி கம்மனு நில்லு என்று சொல்லி அதன் கழுத்து பட்டையை பிடித்து கொண்டாள் என் கால் அதன் பின்னரே முன்னே நகர ஆரம்பித்தது அப்பொழுது இந்த பெண் பட்டையை விட்டுவிட்டால் என் நிலைமை என்னாவது நினைக்கும்போதே உடல் நடுங்கியது எப்பொழுதும் சுற்றி செல்பவன் இன்று என்ன நினைத்தேனோ தெரியவில்லை இந்த தெரு தாண்டி நண்பன் முருகேசனை பார்க்க வேண்டும் அவன் சொல்லிவிட்டான் இந்த தெரு வழியே வந்தால் எனது வீடு அடுத்த தெருதான் என்று ஆனால் இப்படியெல்லாம் ஜீவன்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தால் நான் இந்த வழியை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன் நான் வழியை தான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்று சொன்னேனே தவிர முருகேசன் வீட்டுக்கு போவதிலிருந்து பின்வாங்க முடியாது காரணம் பணம் கொஞ்சம் கடனாக அவனிடம் வாங்க வேண்டும் நேற்றே அலுவலகத்தில் வைத்து கேட்டதற்கு நாளை காலையில் வீட்டிற்கு வந்து வாங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டான் மெல்ல தலையை சொறிந்து வீட்டுக்கு வர அடையாளம் சொல் என்று கேட்டேன் விசித்திரமாய் என்னை பார்த்து இத்தனை நாள் இந்த ஏரியாவில் இருக்கிற என் வீடு தெரியலையா இவன் என்ன மந்திரியா இல்ல இந்த வட்டார பெரும் புள்ளியா மனதுக்குள் நினைத்துக்கொண்டு இல்லை நம்ம இருந்து வரேன் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் எந்த தெரு அப்படிங்கிறது தான் தெரியலை பரிதாபமாய் முகத்தை வைத்து கொண்டு சொன்னேன் பையனின் கடைசி பள்ளி கட்டணம் என்னை அப்படி பேச வைத்தது உன் வீட்டில் இருந்து அடுத்த தெருவில் இருக்கிற சந்து வழியாக வந்தேனா பின்னாடி ஒரு தெரு வரும் அங்கே நில்லு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா பச்சை கேட்டு போட்ட வீடு அதுதான் நம்மளது இதை விலாவரியாக சொல்கிறவன் நாளைக்கு நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்வானா எதிர்பார்த்தேன் கடன் வாங்க ஒருவர் வீட்டுக்கு போவதென்பது மனதுக்கு மிகுந்த உளைச்சலை கொடுத்தது ஆனால் வழி சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க போய்விட்டான் இரவு உணவு கூட இறங்க மறுத்தது காலை இவன் வீட்டுக்கு போக வேண்டும் அங்கு போய் அவன் முன்னால் பணத்துக்காக வந்தேன் என்று சொல்லாமல் அந்த விஷயமாக வந்திருப்பதாகவும் அவனுக்கு உணர்த்த வேண்டுமே ஒரே குழப்பமாக இருந்தது இந்த முறை எப்படி ஏமாந்தேன் எப்பொழுதும் பையனின் பள்ளி கட்டணம் வருமுன் எடுத்து வைப்பது வழக்கம் இந்த முறை ஏதோ செலவு இழுத்து விட்டது என்ன செலவு என்று மண்டையை உடைத்து கொள்ள இப்பொழுது நான் தயாராகவில்லை ஒரு வழியாக பச்சை கேட் போட்ட வீட்டை கண்டுபிடித்து விட்டேன் இவன் வீட்டிலும் நாய் இருக்குமோ மெல்ல கேட்டை தொட்டேன் நாய் இருந்தால் எப்படியும் குலைக்கும் சத்தம் ஒன்றும் வரவில்லை ஒருவேளை வீட்டுக்குள் வைத்து நாயை வளர்த்துவார்களோ கதவை திறந்தவுடன் பாய்ந்து வெளியே வந்தால் என்ன செய்வது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கேட் தாழ்பால் போட்டுள்ளதா என பார்த்து கொண்டு முருகேசு ரொம்பவும் உரிமையுள்ளவன் போல் சத்தமிட்டேன் இரண்டு நிமிடம் எந்த சத்தமும் வரவில்லை அதன் பெண் வீட்டுக்கதவை திறந்து ஒரு பெண் வெளியே எட்டி பார்த்தாள் உங்களுக்கு யார் வேணும் முருகேசு என்று சத்தம் கேட்டு வெளியே வந்தவள் மீண்டும் யார் வேண்டும் என்று கேட்கிறாள் மனதுக்குள் நினைத்து கொண்டு முருகேசு இல்லைங்களா அவர் வாக்கிங் போயிருக்காரு அடுத்த பதிலை என்னிடம் எதிர்பார்க்காதவள் போல் உள்ளே போக முற்பட்டாள் நான் அவர் கூட வேலை செய்கிறவன் காலையில வர சொல்லியிருந்தாரு சொல்லும் போதே குரல் உள்ளே போனது அப்படியா என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே உள்ள வாங்க இப்ப வந்துடுவாரு சொல்லிக்கொண்டே உள்ளே போனாள் நான் இருக்குங்களா ஒரு வார்த்தை கேட்டுவிட்டே கேட்டை திறந்தேன் பதினைந்து நிமிடங்கள் ஆயிற்று உட்கார சொல்லிவிட்டு அவன் மனைவி உள்ளே சென்றவள்தான் வெளியே வரவில்லை வீட்டிற்குள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்றும் தெரியவில்லை அவன் கூட வேலை செய்பவன் என்று சொன்னதால்தான் உள்ளேயாவது உட்கார விட்டாளே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன் அதன் பின் பத்து நிமிடங்கள் ஓடிய பின் தான் உள்ளே வந்தான் நான் உட்கார்ந்திருப்பதை பார்த்து திகைத்து நின்றான் அப்புறம் ஞாபகம் வந்தவனாக அடடா உன்னை வர சொல்லியிருந்தேன்ல மறந்தே போச்சு என்று சொல்லி கொண்டு மீண்டும் மனைவி பெயரை சொல்லி கொண்டே உள்ளே போனான் அவனும் உள்ளே போய் பத்து நிமிடங்கள் ஆயிற்று இடையில் இருவரும் பேசிக்கொள்வது காதில் விழுந்தது பிறகு அமைதி எனக்கு சோர்வு வர ஆரம்பித்து விட்டது ச என்ன வாழ்க்கை கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் எதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவனும் ஒரு வார்த்தை காப்பி சாப்பிட்டியா என்று கேட்கவில்லை அலுவலகத்தில் என் காசில் டீ குடிக்க கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவான் இன்று இந்த காலை நேரத்தில் இவன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் காப்பி சாப்பிட்டாயா என்று அவனும் கேட்கவில்லை அவன் மனைவியும் கேட்கவில்லை வெளியே வந்தவன் லுங்கி பணியனுக்கு மாறியிருந்தான் கை கால்களை துடைத்து கொண்டு வந்தான் சாரி நண்பா உங்ககிட்ட சொன்னது மறந்தே போச்சு இல்லைனா வீட்லேயே இருந்திருப்பேன் நான் அவன் கையை பார்த்து கொண்டிருந்தேன் கொடுப்பதற்கு பணம் வைத்திருக்கிறானா என்று அவனோ மேலும் பேச்சை வளர்த்து கொண்டு போவதை விரும்பினான் நான் மெல்ல கனைத்து சாரி உனக்கு காலையிலே டிஸ்டர்ப் பண்ணுறேன் மெல்ல எழுவது போல் பாவலா காட்டினேன் அசரவே இல்லை அவனும் எனக்கு எதிரில் ஒரு சேரை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான் அப்புறம் மூணாவது டேபிள் பொன்னப்பனை பத்தி கேள்விப்பட்டியா என்று ஆரம்பித்தான் எனக்கு பொன்னப்பன் யார் ஞாபகம் வரவில்லை யோசிப்பது போல அவன் முகத்தை பார்த்தேன் மனதுக்குள் எப்போது பணம் கொடுப்பான் என்ற எண்ணம் இருந்தது அதான்பா பா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது எப்ப பார்த்தாலும் குறுக்க பேசுவானே ஓ நான் ஞாபகம் வந்தது போல் முகத்தை காட்டி இழுத்தேன் இப்பொழுது அவன் முகம் பிரகாசமாயிற்று அவன்தான் என்ற அவன் கதையை எல்லோருக்கும் தெரிந்த கதையை அவசியமில்லாமல் சொன்னான் அப்படியா ஆச்சரியத்தை முகத்தில் காட்டி அல்லது நடித்து கேட்டுக்கொண்டிருந்தேன் இப்படியாக இவன் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் கடனுக்காக என்னுடன் பணி செய்பவர்களின் பல்வேறு சொந்த விஷயங்களை பற்றி சொல்லி என்னை வதைத்து திடீரென்று ஞாபகம் வந்தவனாக ஓ நீ பணம் கேட்டிருந்தல்ல என்றவன் மெல்ல எழுந்து உள்ளே சென்றான் எனக்கு மறுபடியும் பயம் பிடித்துக்கொண்டது கொண்டது மீண்டும் திரும்பி வர எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வானோ வீட்டிற்குள் மீண்டும் இருவரும் பேசிக்கொள்வது கேட்டது ஒரு சில வார்த்தைகளும் காதில் விழுந்தன எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் மனைவியின் குரல் கேட்டது கோபம் வந்தது எத்தனை முறை உன்னை கேட்டிருக்கிறேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடு என்று ஆங்கிலத்தில் கேட்டுவிட்டு இதுவரை தராமல் போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் என் போதாத வேலை இவனிடம் கேட்டு தொலைத்து இப்படி பேச்செல்லாம் கேட்க வேண்டியுள்ளது பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொண்டவன் கையில் பணத்தை எண்ணி கொண்டு வந்ததை பார்த்தவுடன் என் கோபம் காணாமல் போயிருந்தது மெல்ல புன்னகைப்பது போல் முகத்தை வைத்து கொண்டு மீண்டும் சம்பிரதாயமான வார்த்தை சொன்னேன் காலையில உன்னை தொந்தரவு பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் எண்ணிக்கொண்டு வந்த பணத்தையே பார்த்தேன் அவன் எதற்கும் மறுமொழி சொல்லாமல் பணத்தையே மீண்டும் மீண்டும் எண்ணி அடுத்த மாதம் கண்டிப்பா கொடுத்துடு கையில் கொடுக்க வந்ததை மனம் மாறிவிடுவானோ என்பது போல் பிடுங்கிக் கொண்டேன் ஆனால் நான் பிடுங்குவது அவனுக்கு தெரியாத வகையில் பிடுங்கிக் கொண்டேன் சரி நண்பா ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று சொல்லி வெளியே வந்து செருப்பை போட்டுக்கொண்டு அந்த பச்சை கேட்டை திறந்து பாதையில் காலை வைத்தவனின் மனம் அப்பாடி என்றது கதை முடிந்தது இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கதைஸ்பாட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சிறு கதைகளை கேட்க விரும்பினால் கதைஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சிறுகதையுடன் பார்க்கலாம் பாய்